பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பலாக்காய் சாதம் செய்யலாம். பலாக்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், மேலே இருக்கிற தோல், அப்புறம் எங்கள் மத்தியில் ஒரு கம்பு மாதிரி இருக்கும் அதோ எடுத்துட்டு பீஸ் பீஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். இது ஒரு கால் கேஜி அவ்வளோ இருக்கும். ஒரு ஆலாக்கு அரிசி கழுவி எடுத்துருக்குறேன். ஒரு கப்பு தேங்காய் மிக்ஸி பண்ணி எடுத்துருக்குறேன். ஒரு கப்பு ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்குறேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஆயிலோ நெய்யோ சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் அவ்வளோ எடுத்துருக்குறேன். புதினா ஒரு கப்பு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். 3-4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூனு மஞ்சாத்தூள், 1/2 ஸ்பூனு 1.5 ஸ்பூனு வெற மிளகாய் தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 3-4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். 1/2 இன்ச் அவ்வளோ இஞ்சி துருவி எடுத்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு, பட்டை, கிராமு, ஏலக்காய் எடுத்துருக்குறேன். பலாவ் இலை எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு இதில் கரம் மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். பலாவ் இலை போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பலாக்காய் பீசஸ் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு இப்படியே மிக்ஸ் ஆகட்டும். பட்டாணி போட்டுட்டு இருக்கிறேன், இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன், இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெற மிளகாய் தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு இப்படியே மிக்ஸ் ஆகட்டும். தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். அரிசி போட்டுட்டு இருக்கிறேன். கொத்தமல்லி, இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1:2 வாட்டர், 1:2 தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். 1 ஆலாக்கு அரிசினா 2 ஆலாக்கு தண்ணி ஊற்றிட்டு இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்துக்கினா பாத் ரெடி ஆயிடும். பாருங்க, பாத் ரெடி ஆயிடுச்சு. இது மிக்ஸ் பண்ண முடியாது, ஆகையினால ஒரு பாத்திரத்தில் இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பலாக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நான் சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
பலாக்காய் சாதம் ரெடி.